ஸோ கைஸ் கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது அண்டு நைட்லாம் செம்ம மழை. நான் இன்றைக்காவது அட்லீஸ்ட் வெளில போய் வ்ளாக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, சரி நான் சொல்லலாம், நான் வ்ளாக் பண்ணும்போது தான் வந்து வண்டி போகும். ஸோ பரவாயில்ல, இப்போ வந்து கொஞ்சம் மழை நின்றுருக்கு. ஸோ இப்போ நான் கரெக்டாக கிளம்புறேன், மழை எங்கேயும் வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ டவுன். ஓகே, ஸோ கைஸ் நான் ஒன்றுமே ஃபுல்லாலாம் க்ளீன் பண்ணல, ஜஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து டஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு இது பண்ணிட்டுருக்கேன். பிகாஸ் இந்த கிளைமேட்டுக்கு தண்ணியில் விளையாடுறதுக்கு தெம்பில்லை, கோல்டு இருக்குல்ல. ஸோ அதனால் வந்துட்டு ஃபுல்லாக வாட்டரில் இருந்தோம் அப்படின்னா திருப்பி அது போவே போகாது. ஸோ அதனால தான் அண்டு சம் சர்ச் ஒர்க்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் பண்ணணும்ல. ஓகே, ஆல்மோஸ்ட் தவிச்சிட்டேன். ஓகே, இப்போ தான் எடுத்துகிட்ருக்கேன், ஃபுல்லாக ஒரு வாட்டர் வாஷ் பண்ணணும். ஸோ ஏகேஸ் ட்ரீம் லவரே, வெல்கம் பேக் டு டிவி ஃபேமிலி. ஓப்பிங்க கிரேட் டே, கரெக்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ சார் இதாகிடுச்சு, லெட் மீ வார்ம் மை இன்ஜின். கிளைமேட்டுக்கு அதிகமாக எடுக்காதனால நல்லா ஜில்லுன்னு இருக்குது இன்ஜினு. ஸோ கைஸ், எப்போதுமே மழை பெஞ்ச இடத்துல மண்ணில் நிறுத்தாதீங்க வண்டியை. நான் அப்படி தான் ஒன்ஸ் நிறுத்தி வண்டி கீழே விழுந்து. ஓகே, ஸோ அதனால் ஓகே லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், நான் எங்கே போகிறேன், எதுக்காக போகிறேன்றதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப குட்டி 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 ரீசன் தான். ஸோ அதனால் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். அண்டு இன்றைக்கும் ஆஸ் யூஷுவல் தான் நம்ம அந்த ரிவ்யூ டவுட்ஸ் கிளியர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஆர்என் ஃபைவ்ல வந்து ஹெட்லைட் விசிபிலிட்டி அப்படின்றது அது ஒரு பெரிய ட்ராபேக்னே சொல்லலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து சிட்டியில் நீங்கள் ஓட்டுறதுக்கும் நீங்கள் ஹைவேஸில் ஓட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் ஹைவேஸில் ஓட்டினீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அண்டு இதோட சிசி வந்து 150 சிசியாக இருந்தாலுமே டாப் ஸ்பீடு வந்து ஜாஸ்தி போகும். பிக்கப் இருக்காது, பட் டாப் ஸ்பீட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ டாப் ஸ்பீட் இருக்கும்போது உங்களுக்கு ஹைவே தான் கம்ஃபர்டபுள் ஃபுல்லாகவே. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஹெட்லைட் விசிபிலிட்டிஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் மற்ற வண்டியோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா. அது ஏன் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணலன்னு தெரியல, பிகாஸ் டூரிங் லாங் ரைடு அதுதான் வந்து கொஞ்சம் இதில் கம்ஃபர்டபுளு சிட்டியில் ஓட்டுறத விட. ஸோ அதை அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருந்துருக்கலாம். ஹெட்லைட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் கண்டிப்பாக போடணும். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து 1 இயருக்கு அப்புறம் தான் நீங்கள் போட முடியும், பிகாஸ் ஒயர் வாரண்டி வந்து போயிடும். அதனால் நீங்கள் 1 இயருக்கு அப்புறம் தான் வந்து உங்களோட எக்ஸ்ட்ரா இதை வந்து நீங்கள் போட முடியும். ஓகேவா? ஸோ ஹெட்லைட் அதுதான். அண்டு லாங் ரைடு போகும்போது பேக் பெயின்ஸ் அதெல்லாம் வருமானு கேட்டிங்க, ரைடிங் பொசிஷன் இருக்குது. ஸோ ரைடிங் பொசிஷன் வந்து நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து உங்களோட பேக் பெயின் அண்ட் ரிஸ்ட் எல்லாமே. ஸோ ஒவ்வொரு ரைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயின் வரும். நான் இது போன வாட்டி சொன்ன மாதிரியே, போன வீடியோவில் சொன்ன மாதிரி 6 அதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கெல்லாம் பெருசாக வந்து வழி இருக்காது. ஸோ அதேமாதிரி இந்த கை இருக்கு இல்லையா, இந்த கை வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்த இப்படி வந்து வச்சு ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைஸும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டேங்க்குக்கு க்ளோஸாக ஃபுல்லாக டைட்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வெயிட் ஃபுல்லாக வந்து டேங்க்குக்கு போயிடும். ஸோ லெக்கில் நீங்கள் கொடுத்துருவீங்க. அண்டு மோரோவர் உங்கள் பெயின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஃபுல்லாகவே வந்து இதில் சப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பேக் பெயின்ஸ் எதுவுமே வராது. அப்படி சப்போஸ் இன்கேஸ் வருதுன்னா அதை ஓவர் கம் பண்ணுறதுன்னா எப்படி நம்ம பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் பிரேக்ஸ் எடுக்கலாம், பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி ஓட்டலாம். அண்டு டூரிங் பண்ணும்போது நீங்கள் வந்து பேக் பேக் எதுவுமே இல்லாமல் பண்ணுறது வந்து நல்லது, பிகாஸ் இதில் டாப் பாக்ஸ் அதெல்லாம் வைக்க முடியாது. பட் டாப் பாக்ஸ் வைக்கணும்னா வைக்கலாம், வைக்க முடியாதுன்னெலாம் சொல்ல. ஆர்என் ஃபைக்கின் டாப் பாக்ஸ் எதுவுமே கம்பெனி சைட்லேருந்து இது பண்ணல. ஸோ ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் நம்ம ரெடி பண்ணோம் அந்த பேக் சைடில் வைக்கிறதுக்கு. ஸோ நம்ம டிசைன் பண்ணி அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஸோ அதனால் எப்படியும் வந்து உங்கள் லக்கேஜை வந்து நீங்கள் அதில் வைக்க முடியாது, நீங்கள் பேக் பேக்கில் தான் வந்து நீங்கள் வைக்கணும்னு நினைப்பீங்க. பட் அது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட பேக் பேக் ஃப்ரீயாக இருக்கோ, அதாவது உங்கள் முதுகில் வந்து எந்த வெயிட்டும் கொடுக்காமல் நீங்கள் வச்சுக்கிறீங்களோ உங்களுக்கு அது கம்ஃபர்டபுள் ஜோனை வந்து தூக்கி கொடுக்கும். ஸோ
இப்போ தெரியுதா, மழை காலத்தில் வந்து வண்டியை க்ளீன் பண்ணாலும் சரி க்ளீன் பண்ணலனாலும் சரி வண்டி திருப்பியும் பேக் டு ஃபார்முக்கு போயிடும் ஈஸியாக. அண்ட் யா, ஸோ அதான் கைஸ் நான் சொல்ல வந்தது, நீங்கள் வந்து பேக் பேக் இல்லாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெயின் வந்து அவ்வளோ கம்மியாக இருக்கும். க்ளவுஸ் போட்டுக்கோங்க, இட்ஸ் மேண்டட்டரி, அது எப்போதுமே நீங்கள் வச்சுக்கோங்க. ஊ ஓகே. அண்ட் தென் இன்னொருத்தர் வந்து கேட்டிருந்தார், ஆக்சுவலி நான் யார் பேரும் படிக்கலை, பிகாஸ் நான் வந்து ப்ரொனன்சியேஷன் நேம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப வீக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஐ திங்க் ஸோ. இன்னொருத்தர் வந்து கேட்டிருந்தார், பிஎஸ் சிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து 3000 கிலோமீட்டர்ஸ் ஏதோ கொடுத்துருக்காங்கன்ட்டு, பட் ஆக்சுவலி 1000 தான் தருவாங்க எல்லா வெஹிக்கிளுக்குமே 1000 தான். அது அவர் 3000ன்றது செகண்ட் சர்வீஸாக இருக்கும். ஸோ ஆஃப்ரோடிங், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து உங்களுக்கு எந்த டேட் சொல்கிறாங்களோ அந்த டேட்டு முன்னாடியே நீங்கள் வந்து சப்போஸ் அந்த 1000 கிலோமீட்டர்ஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் கொடுத்துடணும், டேட் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் 1000 முடிக்கலை பட் டேட் வந்துடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் கொண்டு போய் கொடுத்துடணும், பிகாஸ் அந்த ஃபஸ்ட் சர்வீஸ் மட்டும் வந்து அவங்க கொஞ்சம் இதுவாக பார்ப்பாங்க. ஸோ செகண்ட் சர்வீஸாவது கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்கியூஸ் ஏதாவது கேட்டுக்கலாம், ஏன்னா இன்ஜின் வாரண்டி தான் க்ளைம் பண்ணணும் அப்படின்னு, எதாவது வாரண்டி க்ளைம் பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் சர்வீஸ் ஒழுங்காக விடணும் அப்படின்ற மாதிரி பேச்சு வரும். ஸோ அதனால் நீங்கள் அது கொஞ்சம் கொடுக்கணும். எனக்கு இப்போயும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, கோபுரம் வந்து இவ்வளோ நேரம் நான் பேசினதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல, ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறேன். அண்டு அதான் நீங்கள் வந்து என்ன எந்த எப்படி சொல்லணும்னா இதான், ஐயோ கமான் யார், தட்ஸ் மை ஒப்பீனியன். எஸ் நான் என் வீட்டுக்கு தான் வந்தேன், எதுக்குன்றத சொல்கிறேன், நான் தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் சொன்னேன்ல குட்டி ரீசனாக தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ சொல்கிறேன், எங்கள் வீட்டில் பேர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பேர்ட்ஸ் வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு, அது உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன் எப்படி. ஸோ கைஸ், ஆக்சுவலி இப்படி பண்ணும்போது தான் அது ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ இது இருக்குல்ல, நான் கேட்டிருந்தேன் இதுக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு சஜஷன் கேட்டப்போ சொல்லியிருந்தாங்க பிங் பாங் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஒரு சப்ஸ்கிரைபரு. ஸோ எங்களுக்கும் வேறு எதுவும் தோணலை, அதனால் அதே வச்சோம், பச்சைக்கரை வந்து பிங், அது வந்து பாங். ஆனால் ஆக்சுவலி அது இல்லை, இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த இன்னொரு பாங் நேம் வச்ச அந்த பேர்டு வந்து செத்து போச்சு, செத்துருச்சு. அது என்ன ஃபால்ட் என்ன எதுன்னா தெரில, ஏன்னா இதை ஃபஸ்ட் டைம் வந்து வளர்க்குறனால எதுவும் தெரியல பெருசாக. ஸோ இது அவ்வளோ ஒன்றும் பழகிற மாதிரியும் தெரியல, லைட்டாக பயப்படுது. மற்றபடி அப்பா மட்டும் இந்த மாதிரி சிக்னல் கொடுக்கும்போது அது ரெஸ்பான்ஸ் பண்ணும், பார்ப்போம் நம்மக்கிட்ட அது பழகுதான் நம்ம இங்கே வந்துட்டக்கப்புறம். ஸோ அதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நியூ மெம்பர். பட் அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்று வாங்கியிருக்கோம், இது இதுக்கும் பிங் பாங் அப்படியே தான் அந்த பாங் அப்படியே நேம் வச்சிடலாம். ஸோ ஓகே. ஸோ மெயினாக நான் இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஆக்சுவலி சர்ச்சில் வந்து 5:00 ஒரு ஈவெண்ட் இருக்குது, லைவ் ஸ்ட்ரீமிங் ஈவெண்ட், ஐ மீன் 5:00 வந்து மேரேஜு. ஸோ அதுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் வேறு பண்ணணும், பட் இந்த டைம் சர்ச்சில் ஃபார்மல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் என் ஃபார்மல் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ கைஸ், ஆக்சுவலி இந்த பேண்ட் எடுக்க தான் வந்தேன், இதை நான் வந்து போட்டு ஒரு காலேஜ் டைமில் போட்டது, எத்தனை மாதம் லாக்டவுனோ அப்படியே இருந்துச்சா. ஸோ சர்ச்சில் என்னை யாரும் ஃபார்மல்ஸில் பார்த்ததில்ல, காலேஜில் ஃபுல்லாக ஃபார்மல்ஸ் தான். ஸோ அதான் இது வந்து எடுத்துகிட்டு போகலான்ட்டு நான் லைன் பண்ணல, வீட்டில் லைன் பண்ணி கொடுத்தாங்க, அந்த செட்டப் நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஸோ ஓகே, நான் சரி மற்றதெல்லாம் அப்படியே போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், ட்ரெஸ் எடுத்தாச்சு கிளம்பிடலாம். ஸோ கைஸ், ஆக்சுவலி நான் வந்து இப்போ தான் நோட் பண்ணேன், போன விலாக் வந்து என்கிட்ட கேமராவில் தானே கோப்ரோவில் தான் விலாக் பண்ணேன்னா, ஸோ அது என்ன இருக்குது, நான் விலாக் பண்ணும்போது லீனியரில் போட்டு விலாக் பண்ணேன், ஸோ ஃபிஷி ஆங்கிள் ரொம்ப தெரியக்கூடாதுன்றதுக்காக, ஓ காட், ஃபிஷி ஆங்கிள் ரொம்ப தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் அப்படி விலாக் பண்ணேன். பட்டு ஸோ அடுத்து திருப்பியும் மோட்டர்லிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே மாற்றினேன், அதை மாற்ற மறந்துட்டேன். ஸோ சாரி கைஸ், ஆக்சுவலி வியூ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சிருக்காது. ஓகே இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம வியூவு, ஸோ அதில் இருக்க இன்ஃபர்மேட்டிவ் எடுத்துக்கோங்க, வியூவை மன்னிச்சிருங்க, வியூ வந்து இனிமே கரெக்டாக இருக்கும், இனிமேல் அந்த மிஸ்டேக்லாம் நம்ம பண்ண வேணாம். ஸோ
அண்டு அதேமாதிரி கைஸ் இப்போ ஆக்சுவலி ஒரு லைவ் இவெண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். என்னோடய லேப்டாப்பில் தான் லைவ் போடுறேன். ஏன்னா நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தார் இந்த லேப்டாப் ஈட் இஷ்யூ இருக்கே அப்படின்ற மாதிரி. ஸோ ஈட் இஷ்யூ இருந்தாலுமே ஒரு லைவ் வந்து நீங்கள் சவுண்ட் கார்டு வீடியோ கேப்சர் டிவைஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்து ஃபுல்லாக 1080p ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து சிஸ்டம் ரொம்ப இதாகும். பட் எனக்கு வந்து ஒன்றுமே ஆகாது ஏசியில் இருக்கும்போது. ஃபேனே எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக தான் இருந்துச்சு, பட் ஏசியிலலாம் வச்சோன்னா வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். எதுவுமே சிஸ்டம் சிபியூ யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா 7%ல தான் இருக்கும். ஸோ ஈட் இஷ்யூ பெரிய இதுவாக இருக்காது i7 ப்ராசஸர்னால். ஸோ அதை நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் அதேமாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மேபி இந்த இதில் ஐகார்டில் தரேன். நீங்கள் அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 4:00 டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:00. இதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது. அது என்ன வேலைன்னு சொல்கிறேன் வேறங்க. மண் நிறுத்தக்கூடாது. அயன் பண்ணிட்டு R15 எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம்ப்பா. கசங்காமல் எடுத்துகிட்டு வர்றதுலாம் the beast. ஸோ ஆக்சுவலி அது என்ன வேலைன்னா, ஸோ ஷெட்யூல் பண்ண போகிறேன் அதுதான். அண்டு எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்குறது வந்து கன்சிக்யூட்டிவ் 3rd day இருக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி நான் எடுத்ததே வந்து ஒரு இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம். ஹோப்ஃபுல்லி பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஷெட்யூல் பண்ணியாச்சு கைஸ். ஸோ இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த விலாக நான் இதோடு முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருந்தால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்டு மோர் ஓவர் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து கேமரா இல்லாதனால ஃபேஸை காட்டலை. ஸோ லைஃப்பில் என்ன வேணால் இருக்கலாம். ஆல்வேஸ் பி ஹாப்பி, ஸ்டே சேஃப், ஸ்டார்ட்.